அதிவேகமாக வந்த தண்ணீர் லாரி, குழந்தை பலி, சடலத்துடன் லாரியை துரத்திய தாய். சென்னை வில்லிவாக்கம் அருகே தனது குழந்தையை ஏற்றி கொன்ற தண்ணீர் லாரியை தாய் ஒருவர் குழந்தையின் சடலத்துடன் கண்ணீருடன் துரத்தி பிடித்த சம்பவம் பார்ப்போரை சோகத்தில் ஆழ்த்தியது. டிரைவரை பிடித்து விசாரித்த போது அவர் குடிபோதையில் வண்டியை ஓட்டியது தெரிய வந்தது. சென்னை வில்லிவாக்கம் ராஜமங்கலம் வடக்கு ஜெகநாதன் நகர் பகுதியில் வசித்து வருபவர் கலைவாணன். இவரது மனைவி லட்சுமி. 2 ஆண்டுகளுக்கு முன் திருமணமான நிலையில் இத்தம்பதிக்கு 1.5 வயதில் மோகித் என்ற ஆண் குழந்தை உள்ளது. தற்போது லட்சுமி 7 மாத கர்ப்பமாகவே உள்ளார். இந்த நிலையில் வழக்கம் போல் குழந்தை மோகித்திற்கு நேற்று இரவு உணவு கொடுப்பதற்காக லட்சுமியின் வீட்டின் வெளியே வந்துள்ளார். அப்போது அவ்வழியாக வேகமாக வந்த தண்ணீர் லாரி வீட்டின் முன் நின்று கொண்டு இருந்த குழந்தை மீது மோதி ஏறியது. இதில் தாய் லட்சுமி கண் முன்பாகவே குழந்தை உயிர் இழந்தது. குழந்தையை ஏற்றி கொன்று விட்டு நிற்காமல் லாரி செல்வதை கண்ட லட்சுமி தன் ஒரு கையால் இரத்த வெள்ளத்தில் கிடந்த குழந்தையை வாரி அணைத்துக் கொண்டு அலறியபடி குழந்தையை கொன்று லாரியை பிடிக்க ஓடினார். இந்த காட்சி கான்பூரை கண்ணீரில் ஆழ்த்தியது. அங்குள்ள மக்களும் திரண்டு வந்து லாரியை துடத்தி மறக்கி பிடித்தனர். சிக்கிய லாரியை பொதுமக்கள் சராமரியாக தாக்கினர். லாரி டிரைவரையும் பிடித்தனர். பின்னர் லாரி டிரைவரையும் லாரியையும் காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர். குழந்தையின் உடலை பிரேத பரிசோதனைக்காக கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு திருமங்கலம் போக்குவரத்து புலனாய்வு காவல்துறையினர் அனுப்பி வைத்தனர். விசாரணையின் போது லாரி டிரைவர் மணிகண்டன் குடிபோதையில் இருந்தது தெரிய வந்தது.